வணக்கம் தமிழ் உறவுகளே, தங்களை தமிழ் சிவனியன் வரவேற்கிறது. இந்த காணொளியில் ஏமாப்பூரில் உள்ள பழம்பெரும் சிவன் கோயிலை தான் பார்க்க உள்ளோம். ஏமாப்பூர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவெண்ணை நல்லூருக்கு மிக அருகில் உள்ளது. இப்பழமையான கோயில் தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவிலின் அமைப்பை பார்ப்போம். தெற்கு திசையை பார்த்தவாறு மொட்டை கோபுரம் உள்ளது. இறைவன் கிழக்கு திசையை பார்த்தவாறு அருள் புரிகிறார். அம்மன் பாலகுஜாம்பாள் வடக்கு பக்க திருச்சுற்றில் கிழக்கு பார்த்தவாறும் தனி கோயிலாக உள்ளார். பிள்ளையார் திருச்சுற்றின் தென்பக்க தனி கோயில் கொண்டு உள்ளார். கோட்டை சுவற்றில் உள்ள கடவுள்களின் சிலைகள் அவ்வளவு அழகாக உள்ளது. தெற்கு சுவற்றில் பிச்சாடனாரும், அதற்கு மேல் சிறிய புடைப்புச் சிற்பமாக விநாயகரும், அடுத்து தட்சிணாமூர்த்தியும், அச்சிலைக்கு மேல் சிறிய புடைப்புச் சிற்பமாக வீராசன தட்சிணாமூர்த்தியும் உள்ளனர். வழக்கமாக மேற்கு பக்க கோட்டை சுவற்றில் லிங்கோத்பவர் அல்லது பெருமாள் இருப்பார்கள். அதற்கு மாறாக சிவன் பார்வதி காளையுடன் இருக்கும் சிலை உள்ளது. இச்சிலைக்கு மேல் சிறிய சிற்பமாக லிங்கோத்பவர் உள்ளார். வடக்கு பக்க கோட்டை சுவற்றில் பிரம்மாவும், அச்சிலைக்கு மேல் சிறிய கஜசம்ஹார மூர்த்தியும், துர்கைக்கு மேல் ஒரு சிறிய துர்கச்சிலையும் உள்ளது. கோவிலின் காலத்தை பார்ப்போம். இக்கோயில் 7ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தது. எப்படி என்றால், 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த திருநாவுக்கரசு சாமிகள் தனது தோத்திரக்கோவை பதிகத்தில் கைலாயநாதரை புகழ்ந்து பாடல் எழுதியுள்ளார். தமிழகத்தில் உள்ள பல சிவன் கோயில்களை அப்பாடலில் குறிப்பிடுகிறார். அதில் 3வது பாடலில் ஏமாப்பூரை குறிப்பிடுவதால் இக்கோயில் 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்தது என்ற முடிவுக்கு வரலாம். ஏமாப்பூர் கோயிலை தனிப்பாடலாக பாடாமல் தனது பாடலில் குறிப்பிடுவதால் இக்கோயிலை வைப்புத்தலம் என்பார்கள் சைவ பெரியவர்கள். அடுத்து இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுக்களை பற்றி பார்ப்போம். இங்கு மதுரை கொண்ட பரகேஸ்ரீவர்மன் என்று கல்வெட்டில் உள்ளது. இவர் 1ஆம் பராந்தக சோழன். அடுத்து ராஷ்டிரகூட மன்னனான கன்னரதேவர், 1ஆம் ராஜராஜ சோழன், 1ஆம் ராஜேந்திர சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன் ஆகியோர்களுடைய காலத்திய கல்வெட்டுக்கள் உள்ளது. கல்வெட்டுக்கள் பெரும்பான்மையாக தானங்கள் கொடுக்கப்பட்டது பற்றி குறிப்பிடுகிறது. அதில் நிலதானங்கள், விளக்கரிப்பதற்காக ஆடுகள், பொன் வழங்கப்பட்டது பற்றி கல்வெட்டுகளில் உள்ளது. குறிப்பாக 1ஆம் ராஜராஜ சோழனின் 2 கல்வெட்டுக்களை பார்ப்போம். ஒன்று இக்கோயிலில் நடந்த விழாக்களை பற்றி உள்ளது. அவை சித்திரை திருவிழா, மார்கழி திருவிழா நடந்ததை குறிப்பிடுகிறது. அடுத்து 1ஆம் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தி, அதாவது வடக்கு பக்கம் போர் செய்து தான் வென்ற நாடுகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு உள்ளது. அதில் அவர் வென்றதாக கூறப்படும் அக்காலத்திய நாடுகள் வேங்கை நாடும், கங்கப்பாடி, நுளம்பம்பாடி, குடமலை நாடு, கொல்லம், கலிங்கம், ஈழமண்டலம், இரட்டப்பாடி ஆகியவை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் வங்காள தேசம் வரை சென்று வென்றதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுவார்கள். என் பொருட்டு பொறுமையாக இக்காணொளியை கண்ட தமிழ் உறவுகளுக்கு நன்றிகள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.